शिवगृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। அருள் தருமாறன தேசிகனே எங்கள் தூப்புல் தேவே ஒரு கவிதா ஹர்கிக சிங்கமே வாதியருவாழ்வரு தாய் இரு கையும் கூப்பி உரைக்கும் விண்ணப்பம் ஒன்று கேளாய் உருவமெனக் கருளாய் என்னும் உள்ளமும் தொண்டரையே. சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்திலே இரண்டாவது அங்கத்தை நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கு விவேக மகாராஜா ஒரு விஷயத்தை சொன்னார். தெய்வ கோபத்தினாலே சில ஜட மதிகள் இந்த உலகத்திலே தோன்றி அவர்கள் தங்களுடைய பொய்ச்சமயங்களை, பொய்யான எண்ணங்களை பலவிதமாக பரப்பிக் கொண்டு வருகின்றனர் என்பதாக பல சித்தாந்தங்களை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் என்பதாக சொன்னார். அதனால் வேதனைப்பட்டார் ராஜா விவேக மகாராஜா. இப்படி பொய்ச் சமயங்கள் எல்லாம் அழிந்து நமது சித்தாந்தம் நிலைக்க வேண்டும் என்றால் அதற்கு எம்பெருமானையே அணுக வேண்டும் என்று ஹயக்ரீவனிடத்திலே பிரார்த்தனை செய்தார் சமாஹார சாம்னாம் என்பதாக. இப்படி ஹயக்ரீவனிடத்திலே பிரார்த்தனை பண்ண பிறகு அவர் சொல்லுகின்றார், விவேக மகாராஜா சொல்லுகின்றார், ஒரு காலம் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திற்கு எம்பெருமானாருடைய சித்தாந்தத்திற்கு அழிவே வராது என்று. அது எப்படி? அங்கங்கு சமதமங்களுடைய புலன்களை அடக்கி இருக்கின்ற மகான்கள் உள்ளனர். அந்த மகான்கள் பொய்ச்சமயங்கள் தலை தூக்காதபடி அங்கங்கு தட்டி விடுகின்றனர். அது மட்டுமல்ல, இவர்கள் ஒரு யானை போல் இருந்தாலும் கூட அந்த யானையை அழிப்பதற்கு ஒரு சிம்மம் வரும். அது சாதாரண சிம்மம் இல்லை, அந்த சிம்மத்துக்கு தேவையாக இருந்திருக்கிற அது யானையை அழிக்க வேண்டும் என்றால் அந்த சிம்மத்துக்கு ஆயுதமாக இருந்திருக்கிற நகம், பற்கள் இவைகள்லாம் வேணும். சிம்மத்துக்கு அஞ்சு நகங்கள் உள்ளன. அந்த அஞ்சு நகங்கள், அது தர்க்கம், கவி தார்க்கிக சிம்மம். அது தார்க்கிக சிம்மமாக இருக்கப்படினால அந்த தர்க்கம்தான் நகங்களாக உள்ளன என்று சொல்லுகின்றார். சிம்மத்தினுடைய வாசமோ இருப்பிடமோ ஆரண்யக்கம், வேதாந்தம். ஆரண்யக்கம் என்றால் காடு, ஆரண்யத்துல இதுல. ஆனா இங்க சொல்ல போற சிம்மம் கவிதார்க்கிக சிம்மமாக இருந்திருக்கிற சுவாமி தேசிகனை சொல்ல போகின்றார். ஆகையால் மறைமுகமாக குறிப்பிடுகின்றார் அந்த சிம்மம் வசிக்கும் இடமாக இருந்திருக்கிற இடம் காடு என்று. நம்ம சுவாமியினுடைய வசிக்கும் இடம் என்பது ஆரண்யக்கம் வேதத்தினுடைய இறுதி பாகமான உபனிஷத் பாகத்தில் சொல்லப்படுகிறது என்பதாக. இப்படிப்பட்ட ஒரு சிம்மமாக இருந்திருக்கிற இதுல ஐந்து நகங்களாக சொல்லப்படுவதை அந்த தர்க்கத்தில் சொல்லக்கூடிய ஐந்து தோஷங்கள் ஆத்மாசிரயம், அந்யோன்யாசிரயம், சக்கரம், அனவஸ்தா, அனிஷ்ட பிரசங்கா என்பதாக சொல்லக்கூடிய ஐந்து தோஷங்கள். அந்த ஐந்து தோஷங்களும் எதிர் சமயங்களில், பொய்ச் சமயங்களில் உள்ளன என்பதை நிஷ்கர்ஷித்து எடுத்து கூறி அவையெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுபவை அல்ல என்பதை தீர்மானிப்பவர், நல்ல தர்க்கத்தினாலே தீர்மானிப்பவர் சுவாமி தேசிகன் என்பதை சூச்சகமாக அருளி செய்தார். இதற்கு இதை கேட்ட சேனாபதி ராஜாவை பார்த்து சொல்லுகின்றார்,
தேவன் நியுக்தோ ஹி த்வயா வாதேன சக வேதாந்த சித்தாந்தஹ பிரதி பிரதிமத நிர்மூலனாய என்பதாக. அதாவது ராஜாவாக இருந்திருக்கிற விவேக மகாராஜா இங்கு வாதம் சித்தாந்தம் என்று இரண்டு பாத்திரங்களை அறிமுகப்படுத்துகிறார் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல. வாத சித்தாந்தம் நமது சித்தாந்தம் வாதத்தோடு கூட சேர்ந்து இந்த பொய்ச்சமயங்கள் எல்லாம் அழிக்க வேண்டும், போர் புரிந்து அழிக்க வேண்டும் என்று விவேக மகாராஜா கட்டளையிட்டிருக்கின்றாரே என்று சேனாபதி சொல்லுகின்றார். அதாவது சித்தாந்தத்தை நீ வாதத்துடன் சேர்ந்து பொய்ச்சமயங்களை அழிக்க வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டுள்ளதாக சொல்லுகின்றார் சேனாபதி. ஆனால் இங்கு உண்மையிலே சித்தாந்தமாக சொல்லப்படுபவர் குரு, வாதமாக சொல்லப்படுபவர் சிஷ்யர். அந்த குருவினிடத்திலே பிரார்த்தனை தான் செய்தார் விவேக மகாராஜா பொய்ச்சமயங்கள் போக வேண்டும் என்பதாக. இந்த சித்தாந்தமும் வாதமும் குரு சிஷ்ய வேஷத்துடன் வருகின்றனர். இவா ரெண்டு பேரும் வருகின்றனர், இதை பார்க்கின்றார். ஆனா சேனாபதி சொல்லும் பொழுது ராஜா நீர் பிரார்த்தித்துக் கொண்டேரே என்று சொல்லக்கூடாது என்பதற்காக உம்மால் சொல்லப்பட்டவர்களாக இருந்திருக்கிற குரு சிஷ்ய பாவத்தையுடைய சித்தாந்தமும் வாதமும் பொய்ச்சமயங்களை அழிக்கப் போகிறது, அதற்காக நீர் ஏன் விசாரப்பட வேண்டும் என்று சேனாபதி வாயிலாக ராஜாவுக்கு தெரிவிக்கின்ற சுவாமி தேசிகன். அப்பொழுது சேனாபதி சொல்லுகிறார், இதோ சித்தாந்தமும் வாதமும் வருகின்றனர் என்று. இங்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். சித்தாந்தம் வாதம் என்பது இரண்டு பாத்திரங்கள். இந்த சங்கல்ப சோதயோதயத்திலே இரண்டாவது அங்கத்திலே மாத்திரம் வருகின்ற பாத்திரங்கள். இந்த கதாபாத்திரத்திலே சித்தாந்தமாக இருப்பவர் குரு வேஷத்திலே வருகின்றார், வாதம் சிஷ்ய ரூபத்திலே வருகின்ற. இந்த குரு சிஷ்யர்கள் சொல்லும் பொழுது குருவாக இருந்திருக்கிறவர் சன்னியாசாசிரமத்திலே சுவீகரித்தவராக இருந்திருக்கிறவர், சன்னியாசாசிரமத்தை சுவீகரித்தவர் சன்னியாசியாக இருந்திருக்கிறார், அவருடைய சிஷ்யர் கிரகஸ்தராக வருகின்றார். இவா ரெண்டு பேரும் வரா, இவா என்ன பேசுறன்றத ராஜாவும் சேனாபதியும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்களா. தத்பிரவிசிதா குரு சிஷ்ய வேஷதாரிணோ சித்தாந்த வாதோ. இதுல ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். குருவாக இருந்திருக்கிறவர் சன்னியாசி ரூபமா இருக்க, சுவாமி எம்பெருமானார்தான் இங்க குருவாக உருவகப்படுத்துகிறார். இந்த பாத்திரத்தில் இந்த பாத்திரமாக வாதமாக அவருடைய சிஷ்யனாக தன்னையே ஆக்கிக் கொள்ளுகின்றார் சுவாமி தேசிகன். இதுதான் இங்க விசேஷம். அதோடு மட்டுமில்ல, ஒவ்வொரு அம்சத்தையும் பார்க்க வேண்டும். இந்த குரு சித்தாந்தத்துக்கு குருத்துவம், ஏன் சித்தாந்தத்தை குரு ஆக்கியிருக்கார், ஏன் வாதத்தை வந்து சிஷ்யன் ஆக்கியிருக்கார், ஒரு கேள்வி. எதற்காக குருவை சன்னியாசியா ஆக்கியிருக்கார், வாதத்தை சிஷ்யனாக ஆக்கி கிரகஸ்தனாக ஆக்கி ஒரு பாத்திரத்தை இங்கு ஏற்படுத்தியிருக்கார், இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சுவாமி தேசிகனுக்கு ஸ்ரீபாஷ்யனுடைய சிஷ்யராக இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை,
ஆனா சுபாஷ்யக்காரருடைய காலம் வேற, தன்னுடைய காலம் வேற. இருந்தாலும் மானசீகமாக சுபாஷ்யக்காரரே தன்னுடைய ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டார் என்பதாக ஒரு விஷயம். அதற்காக தான் இங்கு சங்கல்ப சூரியோதயத்திலே குருவாக சந்நியாசியும் சிஷ்யராக கிரகஸ்தனாக இருக்கிற தம்மையும் நினைத்து இந்த பாத்திரங்களை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று ஒரு பட்சம். இரண்டாவது விஷயம், இந்த குருவாக இருந்திருக்கிறவர் சன்னியாசியாக இருக்கணும், சிஷ்யராக இருந்திருக்கிறவர் வந்து கிரகஸ்தராக இருக்க வேண்டும் என்கிற நியமம் ஏதானா இருந்திருக்கான்னு நான் ஒண்ணும் இல்லை. அப்ப சிஷ்யரும் அதாவது குருவும் கிரகஸ்தனாக இருக்கலாம், சிஷ்யரும் கிரகஸ்தனாகவும் இருக்கலாம், சன்னியாசியா கூட இருக்கலாம். என்ன சுவாமி தேசிகனிடத்துல பிரம்மதந்திர பரகால சுவாமி முதலிய சன்னியாசிகள் கூட சிஷ்யர்களாக இருந்தனர். ஆகையால இந்த குரு சிஷ்ய பாவத்துல வரச்சே ஆசிரம நியமம் இல்லை. ஆனா சுவாமி இப்படி தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் நமது சித்தாந்தம் என்பது எம்பெருமானாருடைய சித்தாந்தம், ராமானுஜ சித்தாந்தம் என்றே சொல்லப்படுகிறது. அந்த ராமானுஜருக்கு முன்பு இருந்தவர்களும் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை சொல்லினார்கள் என்றால் அதில் ஒரு விதமான சந்தேகமும் கிடையாது. பகுபிர் உபசிதம் யாமுனேய பிரபந்தைஹி என்பதாக சுவாமி தேசிகனே அருளி செய்கின்றார். ஆளவந்தார் முதலிய ஆச்சாரிய சிரேஷ்டர்களின் ஸ்ரீசூக்திகளாலே நமது சித்தாந்தமானது பலமுகமாக வளர்க்கப்பட்டது என்று சொல்லுகின்றார். அப்போவே அந்த நம்மளுடைய சித்தாந்தம் இருக்கின்றது, ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் யதிபதி சம்யக்த்ராத்தம் இவர்களாலே வளர்க்கப்பட்ட சித்தாந்தத்தை நன்கு ரக்ஷணம் பண்ணவர் எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யக்காரர். எனவேதான் இந்த சித்தாந்தத்திற்கு ராமானுஜ சித்தாந்தம் என்பதாக பெயர். இப்ப ஏற்பட்ட ராமானுஜ சித்தாந்தத்தை இது ராம்பெருமானார் ஸ்தாபித்த சித்தாந்தமானபடினாலே இதற்கு குருவாக இங்கு சொல்லப்பட்டவர் சந்நியாசி வேஷத்தை தரித்துக் கொண்டிருக்கின்ற எம்பெருமானார் என்பதாக ஒன்றும் ரெண்டு. இது தவிர இந்த இடத்துல என்னன்னாக்க, சுவாமி தேசிகன் எம்பெருமானாரை கட்டளையிடப்பட்டவராக இருந்திருக்க சுபமதி ரசௌ வெங்கடேஷோ பிஷிக்தா என்பதாக, எங்கெங்கெல்லாம் பொய்ச்சமயங்கள் தலையெடுத்து தலைவிரித்து ஆடுகின்றனவோ அவைகளை எல்லாவற்றையும் அடக்குவதற்காகவே பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தவர் சுவாமி தேசிகன். ஆகையால இவர் மூர்த்தாபிஷிக்தராக இவருடைய எண்ணங்கள் எப்பேற்பட்டது சுபமதிஹி என்பதாக சொல்லுகின்றார். சுபமான மதி, அவருடைய எண்ணங்கள் ஒரு சமயத்திலும் தவறாக போனதே கிடையாது. அப்பேற்பட்ட எண்ணங்களை உடையவனாக இருந்திருக்கிற சுவாமி தேசிகன் எம்பெருமானாருடைய சித்தாந்தத்திற்கு புறம்பாக பேசுபவர்கள் எல்லோரையும் அடக்கி எம்பெருமானாருடைய சித்தாந்தத்தை ஸ்தாபனம் செய்வதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருந்திருக்கார். ஆகையால சிஷ்யராக இருந்திருக்கிற தாம் கிரகஸ்தாசிரமத்திலே இருப்பதாகவும் ஆச்சாரியனாக இங்கு வரக்கப்பட்ட சித்தாந்தத்தை இந்த சித்தாந்தம் என்கிற பாத்திரம் குரு ரூபமாக சன்னியாசி ரூபமாக இருப்பதாகவும்
கதாபாத்திரத்தை அமைத்துள்ளார் இங்கு சுவாமி தேசிகன். சிஷ்யால் ஆச்சாரிய சிஷ்யன் ஆச்சாரியன் ரெண்டு பேரும் உள்ள வர அந்த சமயத்துல குருவா இருக்கிறவர் சன்னியாசி, சிஷ்யனாக இருந்திருக்கிறவர் கிரகஸ்தம். தத்பிரவிசதா குரு சிஷ்ய வேஷதாரிணும் சித்தாந்த வாதம். இது சித்தாந்தம் வாதம். இது சித்தாந்தத்துக்கு எப்பவுமே கௌரவம் அதிகம். வாதத்துக்கு அந்த சித்தாந்தத்தினாலே, அதாவது சித்தாந்தம் சொல்லுகின்ற விஷயத்தை வேறு ஒருவர் தவறாமல் புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்காகவும், இந்த சித்தாந்தத்திலே எந்த கலக்கமும் வராமல் இருப்பதற்காக மீதி சித்தாந்தங்களில் உள்ள தோஷங்களை எடுத்து சொல்லி அவையெல்லாம் ஏற்புடையது அல்ல என்றும் சொல்லுவது வாதம். இந்த சித்தாந்தத்தினுடைய கொள்கையிலிருந்து வாதம் செய்பவர்கள் ஒரு சமயமும் மீறமாட்டார்கள். இது முக்கியமான விஷயம். மேற்கத்திய தத்துவங்களுக்கும் நமது தத்துவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இங்குதான் பார்க்க வேண்டும். மேற்கத்திய தத்துவங்கள் என்னன்னு கேட்ட, அவர்களுக்கு முதல்ல சித்தாந்தம்ன்றதே கிடையவே கிடையாது. அவாவா என்னென்ன தோன்றாலோ தோன்றத சொல்லிட்டே போயிட்டு இருப்பா. ஒத்த சொல்லுவா, சொன்ன உடனே இதுதான் தத்துவம்னு சொல்லுவா. சொன்ன உடனே இன்னொருத்தர் அதை பார்ப்பா, அதுல இருக்கிற தோஷத்தை பார்த்துட்டு இது வேற ஒன்னு சொல்லி அதுதான் தத்துவம்னு சொல்லிட்டு போவா. பிறகு வருபவர்கள் அதையே சொல்லி வேற ஒருத்தர் அதுல இருக்கிற தோஷத்தை சொல்லி வேற மாதிரியாக சொல்லுவா. இந்த மாதிரி மேற்கத்திய தத்துவங்கள்லாம் ஒரு நிலையானதாக இருந்ததல்ல, இருப்பதும் அல்ல. ஆனா நமது சித்தாந்தம், அதுவும் விசிஷ்டாத்வைத சித்தாந்தம்ன்றது அப்படிப்பட்டது அல்ல. இது சித்தாந்தம்ன்றது கொள்கை அப்படியே இருந்துருக்கும். இந்த கொள்கைக்கு புறம்பாக இருப்பதை எல்லாம் வாதங்களை கொண்டு அழிப்பர். ஆகையால இந்த சித்தாந்தம்ன்றது எப்பவும் நிலைத்து இருக்கும், மாறவே மாறாது. அதுதான் எம்பெருமானாருடைய சித்தாந்தமாக சொல்லி அந்த சித்தாந்தத்துக்கு வேஷத்தை தரிப்பவர் ஒரு ஆச்சாரியன், அதுவும் திரிதண்டியாக இருந்திருக்கிற ஆச்சாரியன், சந்நியாச ரூபியாக இருந்திருக்கிற ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் சிஷ்யனை பார்த்து சொல்ற, ஆயுஷ்மான் அவதாரித பரமார்த்தேன பிரதிபட கத கல பிரதிபட கத கதபல அவதாரித பிரதிபட கத கலங்கா பட ஹனுமதா பவதா ஸ்தூணாநிகன நியாயேன சஞ்சாலித நிஷ்கம்பம் அத்தியாத்ம தத்துவம் அவகச்சாமி என்பதாக சொல்லுகின்றார் சிஷ்யன். ஆயுஷ்மான்னு சொல்லி சொல்ற, அப்படி எடுத்த உடனே தீர்க்காயுஷ்மான்னு ஆசீர்வாதம் பண்றார் சிஷ்யன். நம்மளுடைய வேதாந்த தத்துவம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு என்று, இந்த வேதாந்த தத்துவத்தை எம்பெருமானாருடைய சித்தாந்தத்தை எதிராளிகள்லாம் என்ன பண்றா, பிறரெல்லாம் பிரதிபட கத கலங்கா கலங்கா பட ஹனுமதா என்பதாக சொல்லுகின்றார். அதாவது எதிரிகள்லாம் சொல்லி இந்த வேதாந்த தத்துவம் நம்மளுடைய உண்மைக்கு புறம்பாக, இந்த தத்துவத்திற்கு புறம்பாக இருந்திருக்கிறவாள்லாம் இந்த தத்துவத்துல ஏதோ தோஷங்கள்லாம் சொல்லி இதுல சில ஆட்டம் காணும்படியாக பண்ணுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இலங்கையில் இருப்பவர்களுக்கு ஹனுமார் போல தேசிகன் இந்த வாதம்னு சொல்லி சொன்னாலே அவ்வளவு பயமா, அதுலயும் கவிதார்க்கிக சிம்மமாக இருந்திருக்கிற சுவாமி தேசிகன் சொன்ன உடனேயே அவர் வாதம் புரிய வருகிறார்னு நினைச்ச உடனே அப்படியே கலங்கி போயிடுறாளாம். நம்மளுடைய சித்தாந்தம், நம்மளுடைய எண்ணம் எங்கேந்து நிலைக்க போகிறது என்று. அப்படி அவ்வளவு சிறப்பு அடைந்த ஒன்னாலே ஸ்தூணாநிகன நியாயேன சஞ்சாலித
அத்யாத்ம தத்துவம் அவகச்சாமி ஸ்தூலானிகரன் நியாயேன என்பது. ஸ்தூலானிகரன் நியாயம்ன்றது ஒரு நியாயம். அதாவது நாம பந்தக்கால் நடுறோம், அந்த பந்தக்கால் நடச்சே பள்ளம் தோண்டி அந்த பந்தலுக்காக கால் நடுறோம், அந்த பள்ளம் தோண்டி அதுல காலை வைக்கச்சு இப்படியும் அப்படியும் அந்த ஆட்டுறோம், ஆட்டிட்டு மறுபடியும் மண்ணை போட்டு கிணிக்கிறோம். அந்த மாதிரி இது ஸ்தூலானிகரன் நியாயம்னா ஒரு கோட்பாடு. இந்த கோட்பாடை ஒரு சித்தாந்தத்தை சொன்ன பிறகு இந்த சித்தாந்தத்துல இருக்கக்கூடிய வரக்கூடிய கலக்கங்கள், அந்த கலக்கங்களை சொல்லி அந்த கலக்கங்களுக்கு பதில், அந்த கலக்கங்கள்லாம் இது உண்மையானவை அல்ல, இது வந்து இது சாதாரண நம்மளுடைய ஒரு எண்ணத்தினுடைய ஒரு தோஷத்தினாலே வந்தவை என்பதை நமக்கு தெளிவு ஏற்படுத்துது. இப்படி தெளிவு ஏற்படுத்துவதுதான் ஸ்தூலானிகர நியாயத்தினால இத சொல்லி அதுக்கப்புறமா அதை பண்ணமானா நம்மளுடைய சித்தாந்தத்துல இருந்திருக்கிற பிடிப்பு ஒரு சமயமும் போகவே போகாது. அந்த மாதிரியாக உம்முடைய வாதங்களினாலே நம்முடைய சித்தாந்தத்தின் மேலே பிறர் சொல்லும் தூஷணங்களை தவிர்த்து அந்த தூஷணங்கள் அனைத்தும் ஏற்புடையவை அல்ல என்பதை சொல்லியும் அவர்களுடைய மதத்திலே இருக்கக்கூடிய தோஷங்களை வெளிப்புறமாக நன்னாக சொல்லியும் நமது சித்தாந்தத்தை நேர் நிலைநாட்டுகிறேர் என்பதை கேட்டு ரொம்ப சந்தோஷத்தை நான் அடைகிறேன். நீர் நம்ம வேதாந்த சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணுபவர் என்று நான் அறிகிறேன் என்பதாக ஆச்சாரியன் சிஷ்யனை பார்த்து சொல்லுகின்றார். அதற்கு சிஷ்யன் சொல்றார், ரொம்ப வணக்கத்தோட சொல்ற, பகவன்னு திவ்யேன யதீந்திர வேஷேன தத்தாத்ரேய இவ சந்திருஷ்யசே யோசௌ மகர்ஷிபிஹி அனுஸ்மரியதே. இந்த சிஷ்யனுக்கு எப்பவுமே அடக்கம் வேணும். ஆச்சாரியனை பத்தி சொல்லுகின்ற, ஆச்சாரியனை ஸ்தோத்திரம் பண்ணுகின்றார். இந்த ஸ்தோத்திரம் பண்ணுவது என்பது எப்ப ஆச்சாரியனை மாத்திரம்தான் நேரடியாக ஸ்தோத்திரம் பண்ணலாம், மீதி பேரு நேர ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது, முகத்துக்கு நேர ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. பிரத்யக்ஷே குரவஸ்துத்தியாக பரோட்சே மித்ரபாந்தவாக, நம்மளுடைய நண்பர்களையும் உறவினர்களையும் அவர்களுடைய முகத்துக்கு நேர ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. பரோட்சத்தில் அதாவது பரவாயில்ல, நீ அவளுடைய மறைவில் இவளுடைய உபகாரத்தினாலதான் இந்த காரியத்தை செய்ய முடியறதுன்னு ஸ்தோத்திரம் பண்ணலாமா. பரோட்சே மித்ரபாந்தவாக அப்படின்னு பிரத்யக்ஷேவா பரோட்சேவா நேர்லியும் ஆச்சாரியாள் தேவதைகள் பெருமாள் இவாளெல்லாம் நேர்லயே ஸ்தோத்திரம் பண்ணலாம். பிரத்யக்ஷத்திலையும் நேர்லயோ மறைவுலயோ ஒரு சமயத்திலையும் மனைவிய ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. இது என்ன அநியாயமா இருந்துருக்கு? ஒவ்வொரு ஆத்துலயும் கேட்கிற ஒரு விஷயம், அவ நல்லா கஷ்டப்பட்டு தலையை பண்ணி சாதம் போடுவா, இவாளும் நல்லா சாப்பிடுவா, இவ வாய்மூண்டு சாப்பிட்டு ஏந்து போனாள்னாக்க அவளுக்கு ஒண்ணுமே அதுல ஒரு பெரிய விஷயமே தெரியாது. இவா கணக்கு ஒரு வார்த்தை இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாக்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த வார்த்தையை நாம சொல்லக்கூடாதான், இது ஒரு ஆபணக்கம். அவ எழுதினவனுக்கு என்ன அர்த்தமோ தோணித்தோ தெரியல, மனைவிய ஒரு சமயத்திலயும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாதுன்னு அவ சொல்லிட்டு போயிட்டார். நாம காலத்துல எத்தனையோ மாறுற மாதிரி இப்போ ஒவ்வொரு சமயத்திலயும் நீதான் நல்லா இருக்கு, நீதான் நல்லா இருக்க, நீ பண்றதுதான் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டிய இருக்கு. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ஒரு பொழைப்பு ஓடாது போல இருக்கு. இதுதான் என்னுடைய இந்த காலத்தினுடைய ஒரு நிலைப்பாடு. காலத்துக்கு தகுந்த மாதிரி எத்தனையோ மாறுற மாதிரி இதுவும் மாறுறது போல் இருக்கு. ஆனா என்னைக்கும் மாறாததாக இருந்து இருக்கிறது
சத்தியத்தே குரவஸ்தியாக இந்த ஆச்சாரியாளுடைய ஸ்தோத்திரம் பண்றதுன்றத நிறைய பண்ணலாம். ஆச்சாரியாளிடத்துல நேரடியாக சொல்லலாம், ஆச்சாரிய அனுகிரகத்தினாலதான் எனக்கு இப்படிப்பட்ட சிறப்புகள்லாம் ஏற்பட்டதுன்னு பிரத்யட்சத்திலையும் பரோட்சத்திலையும், அதாவது நேர இல்லாத மீதி சமயங்கள்லயும் எல்லா சமயத்திலையும் ஆச்சாரியால ஸ்தோத்திரம் பண்ணலாம். பிரத்யட்சத்துல இருந்துருக்கார் குரு, அவரை ஸ்தோத்திரம் பண்றார் சிஷ்யன். பகவன் திவ்யன் யதீந்திர வேஷேன தத்தாத்ரே இவ சந்திருஷ்ட. குருவை பாக்குற, நீ ஆச்சாரிய என்ன சித்தாந்தம் தானே, இங்க சுவாதம் சித்தாந்தம், இந்த சித்தாந்தம் யதீந்திர வேஷத்துல இருக்க, ஒரு சன்னியாசி ரூபத்துல இருக்க, இந்த சன்னியாசி ரூபத்துல இருக்கிறது உமா பார்த்த உடனே தத்தாத்திரேய சாட்சாத் பகவான் தத்தாத்திரேய மாதிரியாக இருந்திருக்கார். பெருமாளுடைய அம்சாவதாரம் தத்தாத்திரேய, உம்ம பார்த்த உடனே தத்தாத்திரேயன் மாதிரி நீர் இருந்திருக்கார். தத்தாத்திரேயரை பத்தி சொல்லச்சே மகர்ஷிகள்லாம் சொல்றான், மகர்ஷிபி அனுஸ்மரியத்தே காணாத சாக்கிய பாஷண்டைஹி த்ரயி தர்மோ விலோபிதா திரிதண்ட தாரிணா பூர்வம் விஷ்ணுனா ரட்சிதா த்ரயி இதி என்பதாக. ஒரு காலத்துல காணாத சாக்கிய பாஷண்ட இவர்களாலே வேத தர்மங்கள், வேத மார்க்கம், வேதத்திலே காண்பிக்கப்பட்டதாக இருந்திருக்கிற மார்க்கங்கள்லாம் வேத அழிக்கப்பட்டது. அந்த சமயத்துல திரிதண்டத்தை தரிச்சுண்டு பெருமாளே அவதாரம் பண்ணி வேதத்தை ரக்ஷணம் பண்ணார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி வேத ரக்ஷணத்துக்காக, சித்தாந்த ஸ்தாபனத்திற்காகவே பெருமாள் தத்தாத்திரேயராக அவதாரம் பண்ண மாதிரி பெருமாளே எம்பெருமானாராக அவதாரம் பண்ணிருக்கார் என்று சொன்னால் இது மிகையில்லை என்று சுவாமி தேசிகனுடைய திருவள்ளம். காணாத இவ மூணு பேருக்கும் இருக்கிற வித்தியாசம் பார்க்கணும். மூணு பேராலே விலோபிதான்னு சொல்லி சொல்லக்கூட ஏமாற்றப்பட்டவர்களாக இருக்க, காணாத மதத்தினர் பௌத்தர் பாஷண்டர் என்பதாக மூணு மத பேரை சொல்றார் அவர். காணாத மதம்ன்றது தர்க்கம், அவள்லாம் வேதத்தை ஒத்துக்கிறா, வேதத்துல சொல்லப்பட்ட தர்மங்கள்லாம் அவளுக்கும் அது ஏற்புடையதுதான், இந்த வேதத்துல சொல்லப்பட்ட தர்மங்கள்லாம் ஏத்துக்கிறா. ஆனா தத்துவ விஷயத்துல வரச்சே வேற மாதிரியா சொல்றா, இந்த மாதிரி இந்த ஸ்ரீகுண்டம் இதெல்லாம் அவ சொல்றது இல்ல, வேற மாதிரியா சொல்லிட்டு இருக்க. இப்ப ஆத்மா அணுவா இருக்குன்னு நம்ம சொல்றோம், அவ காணாதெல்லாம் ஆத்மாவும் விபுவா இருந்துருக்கு, அதாவது ஜீவாத்மாவும் அபுவ விபுவா இருந்துருக்குன்னு சொல்ற. இந்த சரீர சரீர பாவம் இதெல்லாம் அவ ஒத்துக்கிறது இல்ல, தனித்தனியா இருக்கிறதா ஒத்துக்கிறா. இந்த தத்துவ விஷயங்கள்ல கருத்து மாறுபாடு இருக்கு, ஆனா தர்மத்துல ஸ்ருதினு சொல்லப்பட்ட தர்மங்களை அவளும் ஏற்றுக்கொள்பவர்களாக இருந்துருக்கா. இது காணாத மதத்துல இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். அடுத்தது சாக்கியம். சாக்கியம்ன்றது பௌத்த மதம். அந்த பௌத்த மதத்துல இருக்கிறவ எல்லாருமே வேதத்தை பிரமாணமாகவே ஒத்துக்கொள்ளாதுவா, ஆகையால வேதத்துல சொல்லியிருக்கிற தர்மங்களையும் அவ ஏத்துக்கொள்றதில்ல, வேதத்துல சொல்லப்பட்ட தத்துவங்களையும் அவ ஏற்றுக்கொள்வதில்லை. மூணாவது பாஷண்டா. இந்த பாஷண்டாள் பரதத்துவ விஷயத்துல வேற வேறையா சொல்லிட்டு இருக்கிறவா பாஷண்டாள் சொல்றது, அதாவது பெருமாளையே பரதத்துவமாக நினைக்காதவர்கள் இருந்திருக்காள் அவள்லாம் பாஷண்டிகள். பெருமாள் தவிர தேவதாந்தரங்களையும் பெருமாளுக்கு சமமாக நினைக்கிறவா இருந்திருக்காள் அவள்லாம் பாஷண்டிகள். அவ பாஷண்டிகள்லாம் என்ன பண்றா, வேதத்தை ஒத்துக்கிறா, வேதத்தை பிரமாணமாக ஒத்துண்டு வேதத்துல இருக்கிற தத்துவங்கள்லாம் சொல்லும் பொழுது விபரீதமாக புரிஞ்சுண்டு விபரீதமாக சொல்லுகின்ற அந்த சொல்லப்பட்ட தர்மங்களையும் தத்துவங்களையும். இவா மூணு பேரால வேத மார்க்கம் இருந்துருக்க,
ஸ்ருதியில சொல்லப்பட்டதாக இருந்திருக்கிற தர்மங்கள்லாம் ஏமாத்தப்பட்டதாக ஆயிடுத்து, அழிக்கப்பட்டதாக ஆயிடுத்தான். அந்த சமயத்துல பெருமாள் தத்தாத்திரேயராக அவதாரம் பண்ணார். அந்த தத்தாத்திரேயராக அவதாரம் பண்ணச்சு திரிதண்டத்தை ஒரு சன்னியாசி ரூபத்துல அவதாரம் பண்ற பெருமாள், அதுவும் திரிதண்டம் கையில ஏகதண்டம் வச்சுக்கலாம், மூணு கும்ப வச்சுட்டு இருக்க, மூணு கும்போடு இருந்துட்டு இருக்கார். விஷ்ணுனா ரக்ஷிதாத்ரயி, வேதமானது ரட்சிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இது அழிக்கப்பட்டவை மூன்று மதங்கள், காக்கப்பட்டவை மூன்று வேதங்கள். ஆகையால இதை தெரியப்படுத்துறதுக்காக தான் திரிதண்டியாக மூணு தண்டங்கள், மூணு கும்பு இருந்திருக்கிற சன்னியாசியாக பெருமாள் அவதாரம் பண்ணார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்மை பார்த்தா பெருமாளுடைய அவதாரம் மாதிரியே இருந்திருக்கார் நேர் என்று சொல்றார். அப்போ ஆயுஷ்மன் அசுரா கல்வேதே பாஹ்யாக குதிருஷ்டேஷ்ட தானகம் விஷ்ணு ரூபம் ஆசிரித்த விஜிகீஷே. இதுக்கு குரு சொல்றார், வாஸ்தவம் தான் நீ சொல்றது, ஒரு விஷயம் பார்க்கணும் இல்லையோ, அசுரான்றவ வேற ஏதனா பெயர் கட்டிட்டு ஏதனா அதாவது டைட்டில் போட்டு வச்சுட்டு அசுரால்னு போட்டுக்கணுமா, நான் ஒன்னும் தேவையில்லை. வேதத்துக்கு புறம்பாக வேதத்திலே சொல்லப்பட்ட அர்த்தங்களுக்கு வேறு விதமாக அர்த்தம் சொல்பவர்கள் அவர்கள் தான் அசுரர்கள். அசுரர்களை அழிக்க வேணும் என்றால் பெருமாள் தானே வரணும். ஆகையால பெருமாளுடைய வேஷத்தை நானும் தரிச்சுட்டு இருக்கேன், வேற ஒன்னும் இதுல ஒன்னும் பண்ணல என்பதாக சொல்லுகின்றார் ஆச்சாரியர். தானும் விஷ்ணு ரூபம் ஆசிரித்த விஜிகீஷை, அந்த பெருமாள் வேஷத்தை தரிச்சுண்டு அவளை ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், அதுக்காகத்தான் இந்த பெருமாள் வேஷத்தோட நான் வந்திருக்கேன்னு சொல்லி சன்னியாச ரூபத்துல வந்திருக்கேன்னு சொல்ற. அப்ப சிஷ்யனாக இருந்திருக்கிறவ பார்த்து ஆச்சாரிய நடத்துல சொல்ற, பகவன் விஷ்ணு ரூபி சன்னு விஷ்ணு பாவேன நமஸ்யா கல்வசி ததஷ்ட. எப்ப நீர் விஷ்ணு ரூபமாக இருக்கேன்னு சொல்லிட்டேரோ, அந்த விஷ்ணு ரூபமாக இருந்துட்டு இருக்கச்சே விஷ்ணு பாவம்ன்றது உம்மிடத்துல வந்துட்டதுனால ரொம்ப கட்டாயம் சேவிக்கணும். ஒரு கதாபாத்திரம் நினைக்கிறது இல்ல, நீர் சாட்சாத் பெருமாளாவே ஆயிட்டேர், ஆகையால உம்ம சேவிக்க வேண்டும், நான் சேவிக்கிறேன்னு சொல்ற. உபவீதி நமூத்த புன்றவந்தம் த்ரிஜகத் புண்ணிய பலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாஹகம் த்வாம் சிகயா சேகர சாலினம் பஜாமி. இதுல இது அப்படியே யஜராஜ சப்தத்தில வர ஸ்லோகம் கொஞ்சம் மாறி இதுல வருது. எப்படி இருந்துருக்க, சன்னியாசி ரூபத்துல மீதி சன்னியாசி மாதிரி பூனெல்லாம் இல்லாத சன்னியாசி இல்ல, பூனலோட இருந்துருக்கிற சன்னியாசி. இதுதான் சாஸ்திரோக்தமான சன்னியாச தர்மம். உபவீதினம் ஊர்த்வபுன்றம் பல பல பலன்னு திரமணிட்டுருக்க, அதுவும் ஊர்த்வபுன்றம் மேலும் போகக்கூடியதாக இருந்துருக்கிற திரமன், திரமன் காப்பு தரிச்சிருக்கார். அது மாத்திரமல்ல திரிதண்டஹஸ்தம், அதாவது கையில திரிதண்டத்தை கையில வச்சிருக்கார். திரிஜகத் புண்ணிய பலம் சரணாகத சார்த்தவாஹகம், மூன்று லோகத்துல இருந்திருக்கிற புண்ணியங்களினுடைய பலனாக இந்த சரணாகதர்கள் திரள் திரளாக அப்படியே கும்பல் கும்பலாக பெருக்குபவர்களாக எம்பெருமானார் காண்பித்த தர்மம் சரணாகத தர்மம். எம்பெருமானார் தான் அனுஷ்டித்து காண்பித்த தர்மம் என்னன்னாக்க, எம்பெருமானிடத்துல நம்மள மாதிரி அகிஞ்சனர்களாக இருந்திருக்கிறவா ஓய்வதற்கு வழி அவனிடத்துல சரணாகதி பண்றது தவிர வேற எதுவும் இல்லைன்றத தானே அனுஷ்டிச்சு காண்பித்தவர் எம்பெருமானார். அதனால அந்த எம்பெருமானார் யார் இப்படி சன்னியாசியாக இருந்திருக்காளோ, இப்ப சித்தாந்தம் தானே சன்னியாசி வேஷத்துல இருக்கு, ஆகையால நீர் என்ன பண்ணீர்னா கும்பல் கும்பலா
இந்த சரணாகதர்கள்லாம் சேர்த்திருக்கின்றது. இதுதான் சிறப்பு. பெருமாள் தத்தாத்திரேயராக அவதாரம் பண்ணச்சே இல்லாத ஒரு சிறப்பு, அவரே எம்பெருமானாராக அவதாரம் பண்ணச்சே ஏற்பட்டிருக்கான். அவர் தத்தாத்திரேயராக அவதாரம் பண்ணச்சே வேதத்தை தான் ரட்சணம் பண்ணார். எம்பெருமானாராக அவதாரம் பண்ணும் பொழுது உலகம் மொத்தம் சரணாகதர்களாக, அந்த சரணாகத கும்பல் மொத்தம் அவர் எம்பெருமானார் பின்னாடியே போவதாக, இப்படிப்பட்ட திரள் திரளான சரணாகதர்களை ஏற்படுத்தியவர் எம்பெருமானார். அப்பேற்பட்ட உம்மை சிகையா சேகர சாலினம் பஜாமி குடுமி வச்சுருக்கார். மீதி சன்னியாசி மாதிரி மொட்டை அடிச்சுட்டு இவ சன்னியாசி அடிச்ச சன்னியாசி குடுமி வச்சுருக்கிற சன்னியாசி அப்படி சிகைனாலே சேகர சாலினம் கிரீட்டம் மாதிரியாக இருந்திருக்கிற யதிராஜராக இருந்திருக்கிற உம்மை நான் வணங்குகின்றேன் என்று சொல்லுகின்றார். இது ஒரு கதாபாத்திரம். கதாபாத்திரத்துல வரச்சே சித்தாந்தம்ன்றது குருவாக இருந்திருக்கார், வாதம்ன்றது சிஷ்யனாக இருந்திருக்கார்னு சொல்லி சொல்ற. இந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் கூட எப்ப பெருமாளுடைய வேஷத்தை தரிக்கிறவாளாக இருந்திருக்காளோ அவள் வணங்குவது என்பது சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை தான் அனுஷ்டிப்பதாக சுவாமி தேசிகன் இங்கு சாதிக்கின்றார். எம்பெருமானாருடைய விருத்தாந்தத்துல சரித்திரத்துல ஒரு நிகழ்ச்சி, எம்பெருமானார் ஒரு சமயம் வீதியில் போய்கொண்டு இருந்தாராம். அந்த போய்கொண்டு இருக்கும் பொழுது அங்கு பசங்கள்லாம், சின்ன சின்ன பசங்க, அந்த பசங்கள்லாம் அவளே நம்பரமாள் மாதிரி ஒரு உற்சவம் பண்ற மாதிரி, நம்பரம் ஒரு குட்டி விக்கிரகத்தை வச்சுட்டு பெருமாளுக்கு உற்சவம் மாதிரி பண்ற மாதிரி எல்லாம் பண்ணி, அதுல நம்பெருமாளுக்கு திருவாராசனம் பண்றது, தீர்த்த சாதிக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணிருந்தாளாம். அது கொஞ்ச நாள் வேடிக்கை பார்த்துருந்தாராம் நம்பெருமானார். பார்த்த உடனே அதுல ஒரு குழந்தை என்ன பண்ணித்தான் அந்த விளையாட்டுல பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இவர் எம்பெருமானார்னெல்லாம் நினைக்கல. அவர் சாதாரணமா வேடிக்கை பார்த்துட்டு நினைக்காத, தனக்கு எப்படி பெருமாள் திருவாராசனம் பண்ணி தன்னை அர்ச்சகரை ஆக்கி இது பிரசாதம்னு நினைக்கிறாளோ அதே மாதிரியாக அங்க என்ன பண்ணார்னா, இந்த நம்பரமாளுக்கு திருமஞ்சனம் பண்றதாக பண்ணிட்டு அங்கேருந்து இருக்கிற ஒரு மண்ணிலேயே துளி கொண்டு மண்ணை எடுத்து இது மஞ்சக்காப்பு எல்லாரும் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் மஞ்சக்காப்பு கொடுத்துட்டு இருக்கச்சு. நம்பெருமானார் அங்க நின்றுந்தாராம். அங்க நின்று இருக்கச்சு அவருக்கும் அந்த மண்ணிலேயே மஞ்சக்காப்புன்னு சொல்லி அந்த பையன் கொடுத்துதான். அது பக்தி சிரத்தையோட வாங்கிண்டு அங்க இருக்கிற அந்த பசங்கள்லாம் எந்த பெருமாளை வணங்கினார்களோ அந்த பெருமாளை இவரும் வணங்கிட்டு போனேர்னு சொல்லி ஒரு ஐதிஹியம் சொல்லுவார். அந்த மாதிரி எந்த இடத்துலயும் பெருமாள் வேஷம் போட்டுண்டா கூட அவளை நாம வணங்க வேண்டியது நம்மளுடைய கடமைன்னு சொல்லிருக்கின்றத தெரியப்படுத்துறார் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல. உபவீதி நமுத்வபுன்ரவந்தம் த்ரிஜகத் புண்ய ஃபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாஹகம் த்வாம் சிகையா சேகர சாலினம் பஜாமி. அதோட இந்த ஒரு இந்த இடத்துல ஒரு விஷயம், இது வெறும் ஸ்தோத்திரம் இல்ல. இப்ப இவர் வாதம் பண்ண போறவர், ஒரு சிஷ்யன் வாதம் பண்ண போறவராக இருந்துட்டாருனாக்க ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இல்லாமல் வாதத்துல ஜெயிக்கிறதுன்றது முடியாது. ஆகையால அந்த ஆச்சாரிய அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்றார் அந்த குருவனிடத்துல பிரணாமம் பண்ணி. அப்போ ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ணுகின்றார். பிரதிஷ்டாபித வேதாந்த பிரதிஷ்டித பகிர்மத பூயாஸ்திரைவித்யமான்யஸ்வம் பூரி கல்யாண பாஜனம். பிரதிஷ்டாபித வேதாந்த ஆயுஷ்மன் தீர்காயுஷா இருக்கணும்னு சுவாமி தேசிக்கன்னு எம்பெருமானார் ரூபத்துல இருந்திருக்கிற ஆச்சாரியன் அந்த குரு அனுகிரகம் பண்ணுகின்றார். எப்படிப்பட்ட அனுகிரகத்தை பார்க்கணும். பிரதிஷ்டாபித வேதாந்த, வேதாந்தத்தை நீ ஸ்தாபனம் பண்ணணும் என்பதாக. ஏற்கனவே வேதாந்தம் தான் இருக்க, இப்ப என்ன ஸ்தாபனம் பண்ணன்னா, இந்த வேதாந்தங்களுக்கு எம்பெருமானார்
நமக்கு காண்பித்து கொடுத்த சித்தாந்தத்திற்கு, எம்பெருமானாராலே ரட்சிக்கப்பட்ட சித்தாந்தத்திற்கு எந்த விதமான கலக்கங்களும் வராதபடி, பொய்ச்சமயங்கள் எல்லாவற்றையும் அழியும் போக்கும்படியாக பரமத போர் புரிந்து ஸ்தாபனம் பண்ண வேண்டும் என்பதாக அனுகிரகம் பண்ணுகின்றார். பிரதிஷ்டாபித வேதாந்த பிரதிஷ்டித்த பகிர் மத, மீதி மதங்கள் எல்லாம் விலக்கி இந்த வேதாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணணும். அது மாத்திரமில்ல, பூயாஸ்திரைவித்யமான்யஸ்த்வம், யாரெல்லாம் வேதாந்திகளாக இருந்திருக்காளோ, வேதமறிந்த மகான்களாக இருந்திருக்காளோ, வேதத்திலே சொல்லப்பட்டதை உண்மையாக கிரகித்தவர்களாக யாரெல்லாம் இருந்திருக்காளோ, அப்பேற்பட்ட மகான்களாலே கொண்டாட தகுந்தவராக நீ ஆக வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார். பூரி கல்யாண பாஜனம், பெரிய மங்களங்களுக்கெல்லாம் இடமாக இருக்க வேண்டும் என்று ஆசீர்வாதம் பண்ற. இது என்ன மங்களம் இங்க? எம்பெருமானாருடைய சீசூக்திகளை பிரவச்சனம் பண்றது, நிறைய கிரந்தங்கள் நிர்மாணம் பண்றது, சிஷ்யால் நிறைய பேருக்கு சிஷ்யாளுக்கு இத உபதேசம் பண்றது, தியானம் பண்றது, பகவத் கைங்கரியம் பண்றது, இதெல்லாம் தான் கல்யாணம். இந்த கல்யாணங்கள் முழுக்க முழுக்க சுவாமி தேசிகன் இடத்துல அப்படியே இருந்திருக்கு. இது ஆச்சாரியனுடைய அனுகிரகம். பிரதிஷ்டாபித வேதாந்த பிரதிஷ்டித்த பகிர்மத, பூயாஸ் த்ரைவித்யமான்யஸ்த்வம், பூரி கல்யாண பாஜனம் என்று இந்த ஸ்லோகம் இருக்க, கச்சிவாத்தான் மண்டபம்னு சொல்லி மலையில, அதாவது காஞ்சிபுரத்துல மலையில பெருமாள் எழுந்தருள் இருக்கிற இடத்துக்கு பின்பக்கத்துல இருக்கிற ஒரு மண்டபம் இருந்திருக்கு. அந்த மண்டபத்துல இந்த ஸ்லோகத்தை எழுதியிருப்பா. அங்க ஒரு சித்திரம் இருக்கும், நடாதுரம்மாளுடைய காலக்ஷேப கோஷ்டி. அந்த காலக்ஷேப கோஷ்டியில அப்புள்ளாரும் கலந்து கொண்டார். அந்த கலந்துக்கிட்டு சுவாமி தேசிகன் குழந்தையாக அங்கு எழுந்தருளுகிறார். அவரையும் கூட அழைச்சிட்டு போறார், தன்னுடைய மாமா ஊர்லயோ மாமா தம் மருமானையும் சின்ன பையனா அழைச்சிட்டு போறார், கூட அழைச்சிட்டு போறார். அந்த குழந்தை தூரம் உட்காந்து கேட்டுருக்கு. இப்படி கேட்டுருக்கே அந்த குழந்தையின் இடத்துல அம்மாள் பண்ண அனுகிரகமாக இந்த ஸ்லோகம் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கும் பார்த்தோம்னாக்க, சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணுவதற்காக எழுந்தருளும் பொழுது இந்த மலை படிக்கட்டில் ஏறி நேர கர்ப்பகிரகத்துக்கு எழ மாட்டேன், அங்கேருந்து நேர இந்த கச்சிவாயத்தான் மண்டபத்துக்கு அந்த இடத்துல எழுந்தருளுவார். அந்த மண்டபத்துக்கு நேர அந்த இடத்துல ஒரு மங்களாசாசனம் நடக்கும். ஆச்சாரிய அனுகிரகத்தினாலதான் தனக்கு இப்படிப்பட்ட சிறப்பு ஏற்பட்டதை மறிக்கும்படியான ஒரு இது. ஆகையால அந்த இடத்துல சொல்லிருக்கு பார்ப்போம். இந்த பூரி கல்யாண பாஜனம்னு சொல்றது சுவாமி தேசிகனுக்கு தான் முழுக்க முழுக்க தகும். இந்த கல்யாணம்ன்றது என்னென்ன சொல்லியிருக்கேன், பிரவச்சனம், எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திய பிரவச்சனம் பண்றது. ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பிரவச்சனம் பண்ணல, ஆரம்பத்திலேயே இந்த சங்கல்ப சூரியோதய நாடகத்திற்கு யார் கர்த்தான்னு சொல்லும் பொழுது சூத்திரதாரன் மூலமாக சொல்லப்பட்டது, இந்த நாடகாசிரியருக்கு பெருமையாக சொல்லப்பட்டது, விம்சத்யப்தே விஸ்ருத வேதாந்த, 20 வயசுக்குள்ள எல்லாத்தையும் எல்லா சாஸ்திரங்களையும் வாசிச்சவர். அது மாத்திரமல்ல, திரிம்சத்வாரம் 30 தடவை எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திய காலக்ஷேபம் சொன்னவர் என்பதாக சொல்லுகின்றார் பெருமையாக. அந்த பெருமை யாரால கிடைச்சதுன்னு, ஆச்சாரிய அனுகிரகத்தினாலதான் தனக்கு கிடைச்சது. ஆச்சாரியால் இப்படி அனுகிரகம் பண்ணிருக்கார், ஒன்னு. ரெண்டாவது, சுவாமியே சாதிக்கிறார், நிர்விஷ்டம் யதி சார்வ பௌம வச்சசாம் ஆவர்த்தி பெரு யௌவனம் என்பதாக, தன்னுடைய யௌவன திசை முழுக்க முழுக்க எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகளை சொல்லி 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 அதனாலேயே கழிந்தது என்பதாக.
யதி பிரவர பாரதி ரசபரேண நீதம் வயஹா பிரபுல்ல பலிதம் சிரஹா பரமிக க்ஷமம் பிரார்த்தையே என்பதாக சுவாமி தேசிகன் சொல்கின்றார். யதி பிரவர பாரதி ரசபரேண நீதம் வயஹா, எம்பெருமானாருடைய சீசூக்திகளை சொல்லி 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 அதனாலேயே என்னுடைய இளமை எல்லாம் போய் இன்னைக்கு தலைமுடியில் வெள்ள விளையல்னு நரச்சி போனதுக்கு காரணம் எம்பெருமானாருடைய சீசூக்திகளை தானும் வாசிச்சு இத்தனை பேருக்கும் சொல்லி கொடுத்ததும் தான் இதுதான் காரணம் என்பதாக. இப்படி பிரவச்சனம் மாத்திரமில்ல, சில பேர் நிறைய பேர் சில பேர் பிரவச்சனம் நிறைய பண்ணுவா, ஆனா எழுதுறதுன்னாக்கா அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். இவர் பிரபந்தங்களாகவும் எழுதியிருக்கார், ஒன்னா ரெண்டா நூத்துக்கணக்கில் பிரபந்தங்கள். சுவாமி தேசிகனுடைய எத்தனை ஒன்னூர் அது கணக்கில் அடங்காததா இருந்துட்டு இருக்குமா. இந்த காலம் மாதிரி பேப்பர் சப்மிட் பண்றதுன்னு எடுத்துட்டோம்னாக்கா அவரது எத்தனையோ எத்தனையோ இருக்கு. கிரந்தங்களாகவே பார்த்தோம்னாக்கா எவ்வளவோ கிரந்தங்கள் இருந்துட்டு இருக்கு. ஒன்னுதானே அமையாதோ தாரணையில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு என்பதாக பிள்ளை உலகாசிரியர் சுவாமி தேசிகனுடைய சீசூக்திகளுடைய பெருமையை சொல்லுகின்றார். எம்பெரும் சுவாமி தேசிகனுடைய சீசூக்திகள் ஒன்னு தெரிஞ்சுண்டா போருமா, நமக்கு ஸ்ரீவைகுண்டம் வரைக்கும் மோட்ச பர்யந்தமாக இருந்திருக்கிற சகல ஐஸ்வர்யங்களும் கிடைச்சிடும் என்பதாக பிரபந்தனம். சிஷ்ய சமிருத்தி, இவாளுக்கு எல்லாம் பிரவச்சனம் பண்றதுனால கூட சிஷ்யாலாம் சச்சிஷ்யாலா ஏற்படுறது ரொம்ப குறைவா இருந்துட்டு இருக்கும். சுவாமி தேசிகனுக்கு அப்படி இல்லை, எத்தனையோ மகான்கள் அவள்லாம் சிஷ்ய சமிருத்தி இருந்துட்டு இருக்கு. அடுத்தது பகவத் தியானம் கைங்கரியம், இப்படி எல்லாமே அந்த ஆச்சாரிய அனுகிரகத்தினால சுவாமி தேசிகனுக்கு ஏற்பட்டது. அவர் ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ணதுனாலதான் இந்த இன்னைக்கு நடாதூரம்மாள் மூலமாக ஏற்பட்ட இந்த அனுகிரகமே எம்பெருமானாருடைய அனுகிரகம் என்பதாக இங்கு சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார். பிரதிஷ்டாபித வேதாந்த பிரதிஷ்டிப்த பகிர்மத பூயாஸ்திரைவித்யமான்யத்வம் பூரி கல்யாண பாஜனம். இப்படி குரு சிஷ்யனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் கையில ஒரு தர்பத்தினால ஆன பவித்ரம், சன்னியாசிகள்லாம் மெட்டல்ல தொடக்கூடாது, ஆகையால தான் பார்த்தோம்னாக்க மரத்தால ஆன பாத்திரங்கள் தான் அவ வச்சுப்பா சன்னியாசிகளுக்கெல்லாம். இது பொதுப்படையான ஒரு தர்மம், சன்னியாசிகளுக்கு ஏற்பட்ட ஒரு தர்மம். இதுல சில விதிவிலக்கெல்லாம் இருந்துட்டு இருக்கு, ஆகையால எல்லாத்தையும் நாம சொல்லக்கூடாது. அவ ஆசிரமத்துல தனக்காக உபயோகப்படுத்துற வஸ்துக்கள்லாம் பார்த்தோம்னாக்க இந்த மெட்டல்னால ஆன பாத்திரங்கள்லாம் உபயோகப்படுத்த மாட்டா. அவ தீர்த்தம் சாப்பிட்றதோ மீதி ஆச்சமனம் பண்றதோ இதெல்லாம் பார்த்தோம்னா மர சொம்புல தான் வச்சுட்டு இருப்பா. இதுதான் சன்னியாசிகளுக்கு ஒரு ஏற்பட்ட ஒரு நியமம். இந்த மாதிரி வரைச்சே அவர் தங்க பவித்திரமா வச்சுக்க முடியும். எம்பெருமானா தன்னை சாதாரண சன்னியாசியா தான் தன்னை பார்த்துக்கிட்டு இருக்கார். அவர் கையில தர்பத்தினால ஒரு பவித்திரம் பண்ணி வச்சுட்டு இருக்கார். அந்த பவித்திரத்தை எடுத்து தேசிகனுடைய கையில போட்டு விடுறாராம். திவ்ய சக்தி மையம் தர்ப பவித்ரம் ததாதி, அத்த குடுக்கிறேராம். சிஷ்யா ததாதாய சிரசி நிதாய தட்சிணே ஹஸ்தே தாரயதி. அந்த பவித்ரத்தை கொடுத்த உடனே எப்பேற்பட்ட பாக்யம் நமக்குன்னு இந்த வாத ரூபமாக இருந்திருக்கிற சிஷ்யன் அதை வாங்கிண்டு தலையில வச்சுண்டு கையில அத போட்டுக்கிறேராம். அந்த கையில போட்டுண்ட உடனே இதுல திவ்ய சக்தி மயம் தர்ப பவித்ரம்னு சொல்லிருக்கு. இதுல இருக்கிற திவ்ய சக்தின்றது என்ன அப்படின்னா எதிர் மதங்களை நிராகரணம் பண்றதுக்கு உண்டான ஒரு சக்தி, அதுக்கு உண்டான ஒரு தத்துவஞானம். நம்மளுடைய சித்தாந்தத்தை அதுல இருக்கக்கூடிய சிறப்பை பிரதிபாதனம் பண்ணுவதற்கு ஏற்பட்ட அதுக்கு தகுந்ததாக இருக்கக்கூடிய புத்தி, இப்படிப்பட்ட ஞானத்தை வழங்கக்கூடியதாக இருந்துருக்கான் அந்த தர்ப பவித்ரம்ன்றது.
அந்த தர்ப பவித்திரத்தை சுவாமி தேசிகன் கையில சாதிக்க சாதிக்கிறார். சிஷ்யனாக இருந்துருக்கிறதுனால அது ஆச்சாரியன் கொடுத்ததுனால ஆச்சாரியனுடைய அனுகிரகம்னு சொல்லி கையில அதை எடுத்து போட்டுக்கிறேன். அப்போ ஆச்சாரியன் சொல்ற, அவிஸ்ராந்த ஸ்ரத்தா சதகலஹ கல்லோல விஷமாக தவாவிர்பூயாசுஹும் மனசி முனி சித்தாந்த சித்தாதி சுலபாக மதுக்ஷீரன்யாயஸ்வகுண விபவா சஞ்சனகன மகானந்த பிரம்மானுபவ பரிவாக பகுவிதாக. சிஷ்யனுக்கு அனுகிரகம் பண்ணுகின்றார் ஆச்சாரியர். எப்பேற்பட்ட அனுகிரகம்! உன்னுடைய எண்ணங்கள்லாம் ஒரு அனுபவம் எப்படி வரணும்? பிரம்மானுபவம் மேல 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 வரணும் என்பதாக சொல்லுகின்றார். எப்பேற்பட்டது என்ன? அவிஸ்ராந்த ஸ்ரத்தா சத கலஹ கல்லோல விஷமாக. அவிஸ்ராந்தம், ஓய்வே அறியாததாக இருந்துருக்கான். அவிஸ்ராந்த ஸ்ரத்த, அந்த ஸ்ரத்த நூறு நூறா நேரம் மேல 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 வந்துருக்கான். அது அப்படியே அல அலையா அல அலையா இருந்துருக்கான். அது என்ன பண்றதுன்னா, கலக கல்லோல விஷமாக என்ன சொல்ற, அது பலவிதமாக இருந்துருக்கிற, இது பொருள் அதாவது பல மாதிரியாக இருந்துருக்கு, ஒரே மாதிரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, பல மாதிரியாக இருந்துருக்கு. அதோட இன்னொரு விஷயம் பார்க்கணும், ஒரு நித்தியசூரிகளுக்கும் ரிஷிகளுக்குமே சுலபமாக அறியக்கூடியதாக இருந்துருக்கிற விஷயங்கள்லாம் ஆச்சாரிய அனுகிரகத்தினால உனக்கு சுலபமாக தோணணுமா? மதுக்ஷீரன் நியாய ஸ்வகுண விபவா சஞ்சனகனன் மகானந்த பிரம்மானுபவ பரிவாக பகுவிதாக அப்படின்னார். மதுக்ஷீர நியாயம், தேனும் பாலும் மாதிரியாக இருந்துருக்கிறது. இது என்னது? தன்னுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறது ஒண்ணும். இது தேன் மாதிரி, பால் மாதிரி என்ன? எம்பெருமான் பரமாத்மாவுடைய குணங்கள் என்ன? எம்பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம் என்ன? எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் என்ன? இவைகள்லாம் தெரிஞ்சின்றிருக்கு. தன்னுடைய ஸ்வரூபத்தை தான் எம்பெருமானுக்கு அடிமைன்றத தெரிஞ்சுண்டு, எம்பெருமான் சர்வசேஷியாக இருந்துருக்கான்னு தெரிஞ்சுண்டு, அவனுடைய சர்வஜத்த கல்யாண குணாகரங்கள்ல குணாகரத்துவங்கள்லாமும் தெரிஞ்சுண்டு, இதனால வரக்கூடிய ஒரு பிரம்மானுபவம் இருந்துருக்கேன். அந்த பிரம்மானுபவத்தினுடைய ஒரு வெள்ளம் உம்மிடத்துல மேல மேல வரட்டும் என்பதாக ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ணுகின்றார் சிஷ்யனுக்கு. அப்பேற்பட்ட அனுகிரகம் நமக்கும் வர வேண்டும் என்று குரு சிஷ்ய பாவத்துல இங்கே இருந்துருக்கிற எம்பெருமானாரையும் சுவாமி வேதாந்த தேசிகனிடத்திலையும் பிரார்த்தனை பண்ணிண்டு இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.